என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டு நல்லா ஜோமுனி தேவ சமூகத்தில் நிறைய நன்மைகளை ஒரு நாள் பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு நம்புகிறேன். அப்படி தானே? ஆ, சரி, ஓகே. நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு சொல்கிறத நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னும் அந்த வார்த்தையை பிடிச்சி நல்லா ஜோமனுங்க, கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:19 மைய பகுதியில் கர்த்தர் இவ்வாறாக சொல்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். வர்த்திக்க பண்ணுறது அப்படின்னா கொஞ்சமாக இருக்கிறதுலேருந்து பெறுகிறது, அல்லது நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே ஸ்ட்ராங் ஆகிறது, எல்லாத்தையும் அடக்கிறதுக்கு தான் அந்த பேர் வர்த்திக்க பண்ணுறது. கொஞ்சமாக இருக்கிறீங்களா, கர்த்தர்களை வர்த்திக்க பண்ண பண்ண நீங்கள் பலகி பெருகுவீங்க. இந்த நாளிலும் கூட கர்த்தர்களை பார்த்து சொல்கிறார், நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். உங்களுடைய காரியங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். உங்களுடைய கையின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ண போகிறார். உங்களுடைய தொழிலை வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய எதிர்காலத்தை வர்த்திக்க பண்ணுவார். எல்லா காரியத்திலையும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தரப்போகிறார். இந்த வார்த்தை சொல்கிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். எவர்களை அப்படின்னு பார்க்கும்போது அந்த வசனத்தில் அழக ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். யாருக்குள்ள இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படுகிறதோ அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். என்ன வித்தியாசமா இருக்குதா? யாருக்குள்ள இருந்து, எவைகளிலிருந்து ஸ்தோத்திரம் ஆடல் பாடல் சத்தம் புறப்படுகிறதோ. எப்பவும் ஸ்தோத்திரம் நம்முடைய வாயில வந்து கொண்டிருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை ஏன் வர்த்திக்கப்படலை? ஏன் உங்களுடைய தொழில் வர்த்திக்கப்படலை? ஏன் உங்களுடைய எதிர்காலம் வர்த்திக்கப்படாமல் இருக்கிறது? எவ்வளவோ உழைக்கிறேன், எவ்வளவோ பிரயாசப்படுறேன், இரவு பகலாக உழைக்கிறேன், கடினமாய் உழைக்கிறேன், ஓடுறேன், ஆனால் முடிவு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? வர்த்திக்கப்படாத நிலையில் அப்படியே ஒரே நிலையில் மந்த நிலைமையில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். உங்களுடைய மந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணணும்னா உங்களுக்குள்ள என்ன எழும்பணும், என்ன புறப்படணும்? ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படணும். உங்கள் உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரம் புறப்படுகிறதா? கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாடல் உங்களுடைய வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறதா? வந்தால் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, வாயில ஸ்தோத்திரம் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை? யோசிச்சு பாருங்க, எப்பவும் துதி ஸ்தோத்திரம் என் நாவிலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறதா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் என் நாவிலிருந்து, என் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறதா? கேள்வி கேட்டு பாருங்க, அதுக்கு பதில் நீங்களே சொல்லுங்க. ஆமா அப்படின்னா கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். இல்லை, நான் எப்பவும் கர்த்தரை துதிக்கலை, எப்பவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கலை, எப்பவும் பாடல் சத்தம் என் உள்ளத்திலிருந்து, என் வாயின் மூலமாக, நாவின் மூலமாக புறப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் வர்த்திக்க பண்ண முடியாது. ஏன் தாவீது வாழ்க்கை இவ்வளவு ஆசீர்வாதமானது? தாவீதினுடைய எதிர்காலம் இப்படி மாறினதற்கு காரணம் என்ன? அவன் வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் தான்,
ஆனா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போதே கர்த்தரை துதித்து கொண்டிருந்தான், கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தான், கர்த்தரை உயர்த்தி கொண்டிருந்தான். ஆடல் பாடல் சத்தம் அவருடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருந்ததுனால தான் ஆடுகள் மேய்த்தவனை அரசனாய் கர்த்தர் மாற்றினார், வர்த்திக்க பண்ணினார். ஆடு மேய்க்கிற தொழிலே இருந்து இன்னைக்கு 100 ஆடு இருந்தா நாளைக்கு 1000 ஆடா அப்படியே அவனை வைக்கல. அவனை இருக்கிற நிலைமையில இருந்தே செய்த தொழிலில் இருந்தே கர்த்தர் அவனை வர்த்திக்க பண்ணினார். அப்பாவால் ஒதுக்கப்பட்டவன், அப்பாவால் மறக்கப்பட்டவன் இந்த தாவீது, ஆனாலும் கர்த்தர் அவனைத்தான் வர்த்திக்கப்படினார். காரணம் என்ன? கரவலாடுகளுக்கு பின்னாக சென்று அவனை ராஜாவாக மாற்றும் பொழுது அவன் வனாந்தரத்தில் வெயிலிலையும் மலையிலையும் பனியிலையும் இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருந்தான். அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். இன்னைக்கு நம்ம நாவில் என்ன இருக்கிறது? சில ஆட்கள் எப்போ பார்த்தாலும் வாயில் முட்டாயை போட்டு சவச்சிக்கிட்டே இருக்கணும். சில ஆட்களுக்கு எதையாவது வாயில் போட்டு ரைஸ் மாதிரி அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம நாவு இருக்கிறதா கர்த்தர் வர்த்திக்க பண்ண முடியாது. கர்த்தரை துதிக்கிற துதி, கர்த்தருக்கு செலுத்துகிற ஸ்தோத்திரம், ஆடல் பாடல் சத்தம், நம்ம நாவிலிருந்து பாடுகிற சத்தம் வெளிவந்து கொண்டு இருக்குமே, ஆனால் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தரால் வர்த்திக்க பண்ணாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் துதிக்கிற பிள்ளையாக இருப்பீர்கள் ஆனால் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரங்கள் உடைய வாயிலிருந்து வந்து கொண்டு இருக்குமே ஆனால் கர்த்தர் உங்களை இருக்கிற நிலைமையில மந்த நிலைமையில வைக்க முடியாதவரால் மாறாக உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உடைய தொழிலானாலும் சரி, உடைய கையின் பிரயாசமானாலும் சரி, உடைய எதிர்காலமானாலும் சரி, என்ன காரியமானாலும் சரி, அதில் ஒரு விருத்தியை நீங்கள் பார்க்க முடியும். என் ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இந்த வசனத்தின்படி அவைகளிலிருந்து எனக்குள்ள இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் இனி புறப்படும், கர்த்தர் என்னை வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லுங்க. யாரெல்லாம் துதிக்க ஆரம்பிக்க போறீங்க? எப்பவும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சனியா இருக்கிறீங்களா? உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திர பலி எழும்பட்டும். ஏசப்பா ஸ்தோத்திரம் என்று சொல்லி செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இனி செய்ய போகிற காரியம் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ இதெல்லாம் எனக்கு நீங்கள் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம், இது என் வாழ்க்கையில் நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒன்று, செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இனி கர்த்தர் நமக்கு தர இருக்கிற காரியங்களுக்காக, நம்ம விரும்புகிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவா. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் இன்னைக்கு தருவாராக. நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறான் முன்னிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. யார் யாரெல்லாம் நாவில் ஸ்தோத்திரங்கள் இருக்கிறதோ, ஸ்தோத்திர பலிகள் இருக்கிறதோ, யாருடைய நாவில் இருந்து எப்பொழுதும் பாடல் சத்தம் புறப்படுகிறதோ, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாடல் சத்தம் புறப்படுகிறதோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் வர்த்திக்க பண்ண போகிறது நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணி எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் யாரெல்லாம் துதிக்க ஆரம்பிக்க போறாங்களோ, யாரெல்லாம் பாடல்கள் பாடி நாமத்தை மகிமைப்படுத்த போறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க வர்த்திக்க பண்ணுவீராக. தொழிலில் வர்த்திக்க பண்ணுங்க, கையின் பிரயாசத்தில் வர்த்திக்க பண்ணுங்க, இருக்கிற வேலை பார்க்கிற வேலையில வர்த்திக்க பண்ணுங்கப்பா, பிள்ளையுடைய எதிர்காலத்தை வர்த்திக்க பண்ணுங்க, பிள்ளையுடைய கற்பத்தின் கனி காரியத்தில் வர்த்திக்க பண்ணுங்க, பிள்ளையுடைய குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுங்க, குடும்பத்தின் பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. எதை எதை உடைய சமூகத்தில் கேட்கிறாங்களோ, எவை எவை பிள்ளையுடைய வாழ்க்கையில மந்தமா இருக்கிறதோ, முன்னேற்றம் இல்லாமல் ஒரே நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறதோ, சரீர ஆரோக்கியம் ஒரே நிலைமையில வியாதியோடு கூட இருக்குமேயானால் இன்னைக்கு வியாதியை மாற்றி ஆரோக்கியத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு சுகம் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே, துதிக்கிற பிள்ளைகளை நீங்கள் உயர்த்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், வர்த்திக்க பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி கொள்ளுங்க. இருக்கிற நிலைமையிலிருந்து பிள்ளைகளை, துதிக்கிற பிள்ளைகளை உயர்ந்த நிலைமைக்கு நீர் கொண்டு போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. உடைய நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, துதிக்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தரை துதிக்கிற பாடல்கள் உங்கள் நாவிலிருந்து புறப்படட்டும், கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். God bless you.